உங்களோட ஃபோட்டோஸை வந்து சூப்பராக எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப் இருக்குது, இது வந்து கூகுளோட சப்போர்ட்டோடு இருக்குது. எந்த வகையான ஆட்வர்ஸும் எந்த ப்ளோட்வேர்ஸும் இல்லாமல் ஒரு டெடிக்கேட்டான ஆப் ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுக்கு மட்டுமே மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஒரு ப்ரோவாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த ஆப்போட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கூகுளே மேட் பண்ண ஆப். ஸோ ப்ரொஃபஷனலாக ப்ரோ லெவலில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஆப் தான் இது. ஸோ வித் கூகுளோட சப்போர்ட்டோட இதில் வந்து பயங்கரமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பெய்டு வெர்ஷனில் கூட இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்த்தபிள். ஸோ என்னோட சில பல தம்னெயில்ஸை வந்து இந்த ஸ்னாப்சீட்டில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். அதாவது தம்னெயில் போஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் இங்கே தான் நடக்கும். அதாவது தம்னெயில் போஸ்ட் ஆகட்டும் அண்ட் சின்ன சின்ன பிக்சர்ஸோட இமேஜினேஷன் ஆகட்டும், அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நான் ஸ்னாப்சீட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ப்ரோ லெவலில் நமக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா லெவல் எந்த வகையான ப்ரோ லெவல் ஆப்ஸும் தேவையில்லை இல்லையா. ஸோ பெய்டு வெர்ஷன் ஆப்பில் கூட வர முடியாத சில ஆப்ஷன்ஸ் வந்து இதில் எனேபிளாக இருக்கும். ஸோ எப்படி எப்படி கரெக்டாக வந்து பாக்ஸ் பண்ணுறது, எந்தெந்த சேச்சுரேஷனில் வந்து கலரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்க இமேஜை வந்து கலர் இமேஜாக கொஞ்சம் சேச்சுரேஷனை மாற்ற முடியும், அதேமாதிரி கலர் இமேஜாக இருக்கிறதையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்னாப்சீட் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையில்லாத போர்ஷன்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. கட் பண்ணி எடுத்துக்கவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாத மாதிரியே கரெக்டாக வந்து இது பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் மேலே இருக்க லெட்டர்ஸ் இருக்கட்டும், இந்த கீபேட் லெட்டர்ஸ்லாம் வந்து அழிக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே இமேஜினேஷன் அப்படி மறைஞ்சிருக்கும். அந்த ஃபோட்டோஸே வந்து இன்ஹேல் பண்ணியிருக்கும். அந்த தேவையில்லாத இமேஜை இன்ஹேல் பண்ணுறது மூலிமா வந்து நேச்சுரலாக அந்த ஃபோட்டோஸோட லுக்கே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிடும். ஸோ செஷன் ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ரேஷியோவில் வேணுமோ அந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்திங்க வீடியோ பிடிச்சிட்டு வரீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேங்க் ஆஃப் ஃப்ரம் சார், பை.